ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்டேஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த உடல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பவுதா மேக் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மினியாக இருக்குதுன்னு. இந்த வீடியோவை கடைசி உள்ள ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் கிளியாக தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர்ஃபுல் கன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. செகண்டு வந்து செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. தேர்டு வந்து இந்த மாதிரி பலூன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து வந்து நைஃப் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் அந்த சின்ன பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் எடுத்துகிட்டு நான் எப்படி விரிக்கிறேன்னா, விரிங்க. இப்படி விரிக்கும் போது கிளியும், அது கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாம் அது சைடில் தான் இருக்க போகுது. சரிங்களா, இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து உள்ளே விட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் இது இன்னும் டைட்டாக இருக்கிறதுக்கு இதை சுற்றியும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ரப்பர் பேண்டு போட்டு முடித்தாச்சு, பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு நான் செல்லோ டேப் ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம கலர் பேப்பர் ஒட்டி முடித்தாச்சு. பாருங்கள் பார்த்தாலே தெரியும், பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்மளோட கன்னும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நாம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். இந்த வீடியோவை கடைசி உள்ள ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மினி பவு எப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னு நீங்களே காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரி, நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.